Hi friends, welcome. Welcome back to our channel, Vanashvam Recipes. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப டேஸ்டியான ஒரு பர்ஃபி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் டிங்கனே கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் நம்ம வீடியோ சமஸ் பண்ணாம பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நான் ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிட்டேன். நான் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்றேன். இதில் வந்து ஒரு கால் கப் கிட்ட நான் இந்த எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன். இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஃபுல்லாகவே நெய்யில் கூட செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் போட்டுக்கிட்டுறேன். அது கொஞ்சம் இந்த நெய்யோட ஸ்மெல் இருக்கும். அதுக்காக தான் நெய் இதில் நெய் விட்டுக்கிட்டுறேன். உங்களுக்கு சப்போஸ் அந்த நெய்யோட ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எண்ணெய் வச்சே செய்யலாம். பட் டால்டா வந்து வேண்டாம். நீங்கள் வந்து எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் எப்போதும் போல் நம்ம குக்கிங் ஆயில் வச்சு நீங்கள் செய்யுங்க. இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். வந்து இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சுல. இதில் வந்து நான் ஒரு அரை கப் கிட்ட இந்த கடலை மாவை இந்த எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம எண்ணெயிலே வறுக்கிறோம் அப்படி சொல்லலாம். இது வந்து அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போயிடும். இப்போ வந்து இந்த மாதிரி நுரைச்சி நல்லா வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நீங்கள் நல்லா கிண்டுங்க. அந்த பச்சை ஸ்மெல் உங்களுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த கலரும் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் வரட்டும். அப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம். இதை வந்து நான் கொஞ்சம் நேரம் கிண்டுறேன். உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபெஸ்டிவல்லாம் டக்குன்னு செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு ரிச்சான ஸ்வீட் இது. அதே மாதிரி வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் கடலை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் நம்மளால் ரெடி பண்ண முடியும். காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கிறதுக்காக நிறைய சாக்லேட்ஸ்லாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம். பட் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நேரம் ஒரு சின்ன பீஸ் எடுத்து வாயில் போட்டுக்கலாம். ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், ஒரு டேஸ்ட்டாகவும் நீங்கள் செஞ்சது அப்படிங்கிறதுக்கும் இருக்கும். அதே மாதிரி யாருக்கும் கொடுக்கறதுக்கும் ஒரு ரிச்சான ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே, இது கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம வந்து இந்த மாவை இந்த எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் இது வந்து லூஸாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கட்டியாகும். அதுக்கடுத்து திருப்பியும் கொஞ்சம் அந்த லூஸாக ஆரம்பிச்சிடும் அந்த மாவு. இப்படி தான் இருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பச்சை ஃப்ளேவர் எல்லாமே போகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த கடலை மாவை வறுக்க தேவையே கிடையாது, நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். வறுத்தீங்கன்னா அதோடய டேஸ்ட்டும் கலரும் வித்தியாசமாகிடும். அதனால நீங்கள் வறுக்கக்கூடாது. இந்த மாதிரி எண்ணெயிலே நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த கலரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பச்சை ஸ்மெல் மட்டும் போகும், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் நல்லா தெரியும் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த கலருக்கும் இப்போவும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இதுதான் நம்மளோட பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. நான் வந்து கொஞ்சமாக தான் நெய் விட்டுருந்தேன், அதுவே அதோடய அரோமம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் லிக்யூடியாக தான் இருக்குது, கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இதில் வந்து நம்ம இப்போ சீனி போட்டுக்கலாம். நான் வந்து இதில் ஒரு கப் சீனி போடுறேன். அரை கப் கடல் மாவு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கப் சீனி போடுங்க. எப்போதுமே வந்து கடலை மாவோட டபுளாக தான் இந்த சீனி போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் இன்னொரு அரை கப் போட்டேன், அதை வந்து கிளிப்பு மிஸ் பண்ணிட்டேன். அதனால நீங்கள் வந்து டபுளாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்டேஜ், அப்படிலாம் எதுவுமே தேவை கிடையாது. உங்களால் சிம்பிளாக ரொம்ப ஸ்வீட்டான ரெசிபி பண்ண முடியும். இது வந்து குழந்தைங்க கூட பண்ணுற அளவில் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நான் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வந்து சீனி வந்து நல்லா கரைஞ்சிட்டு இது பாகா ரெடியாகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதில் நம்ம போட்டிருந்த சீனி வந்து நல்லா கரைஞ்சி இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுதான் இப்போவுமே போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து ஒரு கம்பி பதம் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு அந்த கம்பி பதம் வந்துருச்சு. நம்ம வந்து குலாப் ஜாம் பண்ணுவோம்ல, அந்த அளவில் வந்து தண்ணியாக இருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. இது வந்து ஓரளவு நல்லா கட்டியாகும் போது தான் ஆட் பண்ணால் தான் சீக்கிரமாக வரும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடலை மாவை இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மிக்சர் மாதிரி, அதை வந்து இந்த சீனி பாகில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து மிச்சத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் போடுங்க. இதே மாதிரி நீங்கள் சுகரை வந்து அரை கப்புக்கு அரை கப் இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முடியாது. நீங்கள் உள்ளே போட்டோன்னே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் அதை டபுளாக போட சொல்கிறேன்.
அதே மாதிரி இது எண்ணெயிலே தானே நம்ம அந்த கடலை மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதனால இதுக்கு அடிஷ்னலாக எந்த விதமான எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இதை அப்படியே பண்ணிடலாம். இது வந்து இப்போ கொஞ்சம் லிக்விட் ஸ்டேஜில் இருக்குது. இதை இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 minutes ஆகும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் இந்த மாதிரி பர்ஃபி ரெசிபீஸ்லாம் நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகிடும். அதே மாதிரி எந்த ஸ்டேஜ் வந்துட்டு இது ஓகே நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிறது வந்து இந்த நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். அதே மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும், அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நீங்கள் வேறு பேனில் பண்ணும்போது அது அங்கங்கே ஒட்டிக்கிடும், உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலாயிடும் செய்கிறதுக்கு. அதனால நீங்கள் வந்து முக்கால்வாசி மேக்ஸிமமாக நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பர்ஃபி ரெசிபி. அதே மாதிரி ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் பண்ணலாம், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். வந்து இது சின்ன சின்ன பப்புள்ஸாக வர ஆரம்பிக்குது, லேசாக கையில் தெரிக்கும். நீங்கள் வந்து நீங்கள் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இதோட கலர் பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப அட்மைரிங்காக இருக்குது. அதே மாதிரி இதோட கன்சிஸ்டன்சியுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மைசூர் பால் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். பட் மைசூர் பாக்கு இதோட கொஞ்சம் லைட் ப்ரொசீஜர்ஸ் வந்து வேறு மாதிரி ஆகும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் நினைக்கிறேன். இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும், அதுவும் ஒரு சின்ன டிப் தான். இப்போ வந்து நான் ஒரு ட்ரெயில இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரெயில வந்து ஏற்கனவே நான் கீ வந்து கிரீஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதனால இந்த ட்ரெயில நம்ம டைரெக்டாக ஊற்றிடலாம். உங்கள்கிட்ட ட்ரே இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பிளேட்டில் கூட ஊற்றுங்க, அதுவும் பர்ஃபெக்டாக தான் வரும். இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். இது கொஞ்சம் செட் ஆகிட்டு நம்ம வந்து இதை வந்து நைஃப் வச்சு லேசாக அந்த மாதிரி கட் பண்ணி விடணும். எப்படி சொல்கிறது, லைன் போடணும். இந்த அளவில் தான் நான் கட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன லைன் போடுங்க. அப்புறம் கொஞ்சம் கட்டி ஆகிடுது அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணும் போது ஷேப் வந்து வித்தியாசமாயிடும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன். இது வந்து கொஞ்சமாக கட்டியானங்க ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து நீங்கள் ஒரு நைஃப் வச்சு லைன் மட்டும் போட்டால் போதும், அப்புறம் ஈஸியாகிடும். அதே மாதிரி இந்த பர்ஃபி வந்து டென்ஸாக ஊற்றுறதும் கொஞ்சம் தின் லேயராக ஊற்றுறதும் அதுவும் உங்களோட விருப்பம் தான். நான் கொஞ்சம் தின் லேயராக தான் வச்சுருக்கேன், ரொம்ப டென்ஸாக வைக்கலை. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் பாக்ஸஸ் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் நேரத்திலே உங்களுக்கு வந்து அது நல்லா டைட் ஆகிடுச்சு. எனக்கு இது வந்து கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அந்த லைனெல்லாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது டிட்டாச் ஆகிரும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலை முடிஞ்சிடும் ஈஸியாக. இப்போ வந்து நான் கட் பண்ணி எல்லாத்தையும் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை பிளேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் உடச்சும் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இது சாஃப்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. இதை ட்ரை பண்ணி பார்க்குறத விட இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வந்திருக்கு, இனிமேயும் வரும். அண்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ. கீப் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.